மார்னிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸ்வீட் கார்ன் வந்து இன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸ். ஒரு ஆள் வந்து பரபரப்பாக ஷூ போட்டு இது பண்ணி வச்சிருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் தங்கச்சியோட மார்னிங் ரொட்டீன். நான் ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்தேன். நீங்கள் வந்து டீச்சரு ஜென்ரலாக 6:30 எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, மார்னிங் ஸ்நாக்ஸு ஸ்கூலுக்காக. அதுக்கப்புறம் பாறைச்சலினா கஞ்சின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பொரியல் ஏற்கனவே ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போ போனாலும் என் தங்கச்சிக்காக ஹெல்ப் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து கிரேப்ஸ் வந்து உப்பு போட்டு கழுவிட்டு இருந்தாங்க. எதுக்கு கழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல அப்படின்னாங்க. எல்லோரும் கழுவுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் தெரியல, என் தங்கச்சிக்கும் தெரியல. என் தங்கச்சி வந்து பயணம் பண்ணுக்காக மத்தியானம் லஞ்சுக்காக வந்து தயிர் சாதம் பண்ணோம் அப்படின்ட்டு சாப்பாடு வந்து மிக்சியில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறம் டிஃபன் பாக்ஸில் ஊற்றி பேக் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன். கஞ்சி வந்து பயணம் பொண்ணுக்காக வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க குளிச்சுட்டு அதுங்கட்டு ரெடியாகி வந்துடுவாங்க. என் தங்கச்சிக்கு வந்து லஞ்ச் பேக்கை வந்து பேக் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் கானுங்க. ஸோ அதை வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பையனும் பொண்ணுக்காக லஞ்ச் பேக் ரெடி பண்ணிட்டேன். பையனும் பொண்ணு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து உடனே வந்து ஷூ போட்டு ரெடியாக இருப்பாங்க. பையனுக்கு வந்து லெக்மெண்ட் அடிபட்டுருந்தது. ஆக்சுவலாக பேஸ்கெட் பால் விளாண்டு. ஸோ அதனால் நான் கிரிப் பேண்ட் போட்டுவிட்டு அப்புறம் அவன் உட்காந்துருந்தான். டேப் பார்த்துக்கிட்டு பாப்பா வந்துட்டு என்கிட்ட கேட்டுச்சு, மாமா இருப்பீங்களா போயிருவீங்களா அப்படின்னு கேட்டுருந்தேன். நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது இல்லை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். அம்மா வந்துடுவாங்க, ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் தங்கச்சி கீழே இறங்கி வந்துச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு 8 கிளம்பணுவீங்க. சரிங்க, டைம் ஆயிடுச்சு. வந்து பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் அவங்க அம்மாக்கிட்ட என்னை பற்றி. என் தங்கச்சியோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க தொடங்கி, ஸ்கூல் டேஸில் இப்படி தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.